வணக்கம். வனத்துறை முந்திரி தோப்பில் எரிந்த நிலையில் சடலத்தை மீட்ட போலீசார், உயிரிழந்தவர் ஆனா பெண்ணா என போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். இனி விரிவான செய்திகள். அரியலூர் மாவட்டம் திருச்சி சிதம்பரம் தேசிய நெடுஞ்சாலையிலிருந்து உடையாரப்பாளையம் அருகே வெண்மான் கொண்டான் கிராமத்திற்கு செல்லும் சாலையில் வனத்துறைக்கு சொந்தமான முந்திரிக்காடு உள்ளது. இப்பகுதியில் இயற்கை உபாதை கலைக்க அப்பகுதியைச் சேர்ந்த சிலர் வந்துள்ளனர். அப்பொழுது மனித உடல் எரிந்து கொண்டிருந்தது கண்டு அதிர்ச்சியடைந்த பொதுமக்கள் உடனடியாக உடையார்பாளையம் காவல்துறைக்கு புகார் செய்தனர். புகாரின் பேரில் சம்பவ இடத்திற்கு உடையார்பாளையம் போலீசார் வருவதற்குள் முழுவதும் எரிந்து சாம்பலாக காணப்பட்டது. இதுகுறித்து போலீசார் வழக்கு பதிவு செய்து விசாரணையில் ஈடுபட்டனர். விசாரணையில் உடல் முழுவதும் எரிந்து விட்டதால் உயிரிழந்தவர் ஆனா பெண்ணா என்பது தெரியவில்லை. சம்பவ இடத்திற்கு அருகில் கேன் மூடி ஒன்றை கைப்பற்றிய போலீசார் உயிரிழந்தவர் தனக்குத்தானே மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொண்டு உயிரிழந்தாரா அல்லது வேறு யாரேனும் மண்ணெண்ணெய் ஊற்றி தீ வைத்து கொல்லப்பட்டாரா என்பது குறித்து போலீசார் விசாரணை செய்து வருகின்றனர். கைரேகை நிபுணர்கள் மற்றும் மோப்ப நாய் வரவழைக்கப்பட்டு விசாரணையை போலீசார் தீவிரப்படுத்தியுள்ளனர். இதனையடுத்து முழுவதும் எரிந்த சாம்பலான உடலை பிரேத பரிசோதனைக்காக ஜெயங்குண்டம் அரசு மருத்துவமனைக்கு போலீசார் அனுப்பி வைத்துள்ளனர். பிரேத பரிசோதனை அருகே வந்த பிறகே உயிரிழந்தவர் ஆனா பெண்ணா என்பது தெரியவரும் என போலீசார் தெரிவித்துள்ளனர். இச்சம்பவம் அப்பகுதியில் அதிர்ச்சி ஏற்படுத்தியுள்ளது. TN செய்திகளுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் SP ரவிச்சந்திரன்.